மனதுருக்க ஊற்றின் தேவ வீடு ஊழியங்களின் மூலம் இயேசு கிறிஸ்துவின் அன்பையும் வல்லமையையும் ஜாதி மத இன வேறுபாடின்றி அனைத்து மக்களுக்கும் பகிர்ந்து கொள்கிறோம். இதன் மூலம் எண்ணற்றோ தங்கள் வாழ்வில் ஆறுதலையும் மன அமைதியையும் சரீர சுகத்தையும் பண கஷ்டத்திலிருந்து விடுதலையும் பெற்று வருகின்றனர். இன்று நீங்கள் காணவிருக்கும் இதோ உங்கள் அற்புதம் நிகழ்ச்சியில் பாஸ்டர் பால் மோசஸ் அவர்கள் தேவ செய்தியை வழங்கி உங்கள் தேவைகளுக்காக பிரார்த்தனை ஏறெடுப்பார்கள். காணுங்கள், இறையாசீர் பெறுங்கள். இதோ உங்கள் அற்புதம். இப்பொழுதும் நீங்கள் காணவிருக்கும் தேவ செய்தி பூரண சமாதானம். ஏசாயா 26:3 இப்படியாய் சொல்லுகிறது, வாசிக்க கேட்போம். ஐசாயா சாப்டர் 26:3. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வீர். ஐசாயா 26:3. In English it says, You will keep him in perfect peace, whose mind is stayed on you, because he trusts in you. உம்மை நம்புகிற மனிதன், உம்மை பற்றி கொள்ளுகிற மனிதன் அவனுக்கு பூரண சமாதானத்தை தந்து காத்து கொள்வீர். சொல்லுங்க, சமாதானம் என்பது ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு. பீஸ் இஸ் எ கிரேட் ப்ரொடெக்ஷன். ஹல்லேலூயா. சாலமோனுடைய நாட்களிலே தேவன் சமாதானத்தை அவனுக்கு கொடுத்திருந்ததுனால சாலமோன், சாலேம், ஷாலோம் என்றால் எபிரேயத்தில் சமாதானம்னு அர்த்தம். ஆண்டவர் சமாதானத்தை, அவன் பேரே சமாதானம், சமாதானத்தை கொடுத்திருந்ததுனால அவன் நாட்களிலே கலவரங்கள் வரவில்லை, யுத்தங்கள் வரவில்லை. சமாதானத்தினால், பூரண சமாதானத்தினால் நீர் காத்து கொள்வீர். இந்த சமாதானம் ஒரு பாதுகாப்பு. அதனால்தான் பூரண சமாதானத்தினால் அவனை காத்து கொள்வீர். பீஸ் இஸ் அ மைட்டி ப்ரொடெக்ஷன். சமாதானம் ஒரு மதுளை போல, பூரண சமாதானம். எபிரேயத்தில் தான் பழைய ஏற்பாடு எழுதப்பட்டிருக்கு. பூரணம்னாலும் சமாதானம்னாலும் ஒன்றுதான். சமாதானம் என்றால் பூரணம், ஷாலோம், ஷாலோம் ரெண்டு தடவை அந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. அவனை சமாதானம், சமாதானத்தினால் காத்து கொள்வீர். ரெண்டு சமாதானம் என்ன? ஆண்டவர் ரெண்டு சமாதானத்தை கொடுக்கிறார். ஒன்று, அவர் உனக்குள்ளே சமாதானத்தை கொடுக்கிறார். ஒரு மனுஷனுக்கு உள்ளே சமாதானத்தை கொடுத்து அவனை சுற்றிலும் கர்த்தர் சமாதானத்தை உண்டு பண்ணுகிறார். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால். முதல்ல நம்பிக்கை, உம்மையே நம்பி இருக்கணும். இந்த பூரண சமாதானம் வரணும்னா உம்மையே நம்பி இருக்கிறபடியால். He puts his trust on God and God alone. உம்மையே நம்பி இருக்கிறபடியால், இதுதான் முதல் படி. நான் இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா இருக்கு, You will keep him in perfect peace whose mind is stayed on you because he trusts in you. So the trust comes first and the staying comes second, later. முதலாவது, கர்த்தரையே நம்பி இருக்க வேண்டும். இரண்டாவது, அவரை பற்றி கொள்ள வேண்டும். இது ரெண்டு துண்டி அர்த்தத்தை உங்களுக்கு நான் சொல்ல போறேன். கர்த்தரையே நம்பி இருக்க வேண்டும், அதுதான் விசுவாசம், ஃபெய்த். கர்த்தரையே நம்பி இருக்கிறது பேரு விசுவாசம். கர்த்தரை பற்றி கொள்வது பேரு, அதனுடைய அர்த்தம், தனக்குரிய எல்லா காரியங்களையும் தேவைகளையும் தேவனிடத்திலிருந்து உரிந்து எடுத்துக்கொள்வார். இந்த பூரண சமாதானத்துக்குள்ளார வரணும்னா ரெண்டு விஷயம் தேவை. முதலாவது விசுவாசம், ஆண்டவரையே நம்பி இருக்கணும். அதாவது அவரே எனக்கு இந்த காரியத்தை செய்வார்.
அவரே என் சூழ்நிலையை மாற்றுவார், அவரே என்னை சுகப்படுத்துவார். அவர்தான், நான் வேற யாரையும் நோக்கி பார்க்கவில்லை. That is faith. நம்மள அழகா இருக்கு, உம்மையே நம்பியிருக்கிறபடியால். உம்மையும் கிடையாது, நிறைய பேருக்கு அதான் பிரச்சனை. டாக்டரையும் ஆண்டவரையும், டீச்சரையும் ஆண்டவரையும், டியூஷன் டீச்சரையும் ஆண்டவரையும், அப்படி நடக்காது. மேனேஜரையும் ஆண்டவரையும், நோ, உம்மையே நம்பியிருக்கிறபடியா. எத்தனை பேர் நான் சொன்னது கேட்டுச்சு? That is faith. அப்புறம் அவரையே நம்பியிருக்கிறதோட அந்த விசுவாசம் அப்படி இருக்கும்போது அடுத்தது என்ன நடக்கும்னா, அவரை பற்றி கொள்வார்கள். பற்றி கொள்றதுனா என்னன்னா, அந்த வேர் மண்ணில இருக்கிறது, மண்ணில சும்மா இருக்காது, அந்த மண்ணுக்குள்ளார இருக்கிற அவ்வளவு சத்தையும் அது உறிந்து கொள்ளுகிறதா இருக்கிறது. அதுபோல நீங்க ஆண்டவர் மேல முதலாவது விசுவாசம் வைக்கணும், அவரை மட்டும்தான். That is the point. அவரை மட்டும்தான் நம்பணும். நம்பி அடுத்தது, அவரிடத்திலே இல்லாதது ஒன்றுமே கிடையாது. என்ன வேணும்? ஞானம் வேணுமா? அவருக்குள்ள இருக்கு. சுகம் வேணுமா? அவருக்குள்ள இருக்கு. வேலை வேணுமா? அவருக்குள்ள இருக்கு. வெற்றி வேணுமா? அவருக்குள்ள இருக்கு. என்ன வேணும்? எதிர்காலம் வேணுமா? அவருக்குள்ள இருக்கு. மண்ணுக்குள்ளார தண்ணி இருக்கு, சத்து பொருள் இருக்கு, எல்லாம் இருக்கு, அது உறிஞ்சி எடுக்குது. அதே மாதிரி ஆண்டவருக்குள்ள சகலமும் இருக்கிறது. நிறைய பேருக்கு பிரச்சனை என்னன்னா, உறிஞ்சி ஆண்டவர்கிட்ட அப்படி எடுக்க தெரியல அவங்களுக்கு. அதான் எப்படி ஒரு ஸ்திரியை வேதத்தில் பார்க்கிறோம், வியாதியிலே 12 வருஷம் அவள் பாடுபட்டாள். அவள்கிட்ட இந்த ரெண்டு விஷயமும் இருந்துச்சு. அவளுக்கு பூரண சுகம் கிடைச்சிச்சு, பூரண சமாதானம் கிடைச்சிச்சு. அவள் செய்த ரெண்டு காரியம், Mark 5:27-30 வாசிக்க கேட்போம். Mark 5:27-30 இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, நான் அவருடைய வஸ்திரங்களாகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரங்களை தொட்டாள். உடனே அவருடைய உதரத்தின் ஊரல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி, என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார். Amen. The woman believed that she was going to be healed by Jesus. அவள் முதலாவது விசுவாச காரியம், இயேசு கிறிஸ்துவை போய் வஸ்திரத்தின் ஓரத்தை நான் தொட்டால் நிச்சயம் சுகமாவேன். விசுவாசம், ஆண்டவர் என்னை சுகமாக்குவார், ஆண்டவர் என் சூழ்நிலையை மாற்றுவார், ஆண்டவர் என்னுடைய கட்டுகளிலிருந்து என்னை விடுதலை செய்வார். Praise the Lord. அது விசுவாசம். இப்ப விசுவாசிச்சுட்டு இந்த ஸ்திரீ என்ன செய்கிறாள்? வீட்டிலே உட்கார்ந்துட்டுல, நான் சுகமாவேன், இயேசுவை போய் தொட்டால் சுகமாவேன், இயேசுவை போய் தொட்டால் சுகமாவேன் சொல்லிட்டு, அது விசுவாசம். வீட்டில் உட்கார்ந்து கொண்டு இருந்திருந்தால், நான் உங்ககிட்ட கேட்கிறேன், அவர் சுகமாயிருப்பான்னு நீங்க நினைக்கிறீங்களா? நோ, இல்லை. விசுவாசித்தால் நல்லது. Faith has to be followed up by something else. விசுவாசத்திற்கு பிறகு மற்றும் ஒரு காரியம் செய்யப்பட வேண்டும். அது என்னவென்றால், அந்த ஸ்திரீ அவ்வளோ பலவீனத்திலையும் அவ்வளோ கூட்டத்திலையும் நெருக்கடியிலையும் வந்து இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை அவள் தொட்டு அவருடைய சரீரத்துக்குள்ள, அந்த வஸ்திரத்துக்குள்ள இருந்த வல்லமையை அவருடைய விசுவாசத்தினால் அவள் அப்படியே உறிந்து தன் சரீரத்துக்குள் இழுத்து கொண்டாள். அதனால்தான் வசனம் சொல்லுது, 30 வசனத்துல, தம்மிடத்தில் இருந்து வல்லமை புறப்பட்டதை இயேசு
அறிந்து என்னை தொட்டது யார்? ஹல்லேலூயா. See, you have to learn to draw the power out of God. தேவனுடைய தேவனிடத்தில் வல்லமை இருக்கு. அந்த வல்லமை அப்படியே உறிந்து எடுக்கணும். அந்த வல்லமையை உறிந்து எடுக்கும் பொழுது உங்கள் வியாதி சுகமாகும், உங்கள் சூழ்நிலை மாறும். அவள் எப்படி அதை செய்தாள்? வந்து தொட்டாள். வீட்டுக்குள்ளாரே உட்கார்ந்துட்டு இருந்திருந்தா சுகம் அடைந்திருக்க மாட்டா. அவள் வந்து தொட்டாள், இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். ஓ, ரொம்ப அருமையா இருக்கு. இன்றைக்கு அதுதான் ஆண்டவரை பற்றி கொள்ளுதல்னா, அதுதான் பற்றி கொள்ளுதல்னா என்னன்னா, ஆண்டவரிடத்திலிருந்து நாம் ஆண்டவரே நான் ஆசீர்வாதையும் ஆசீர்வாதையும் கேட்கறது இல்லை, அந்த ஆசீர்வாதத்தை அவரிடத்திலிருந்து நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். எப்படி எடுத்துக்கொள்றது? நாம் எப்படி அவரை தொடுறது? ஆண்டவர் சரீரப்பிரகாரமாக அன்றைக்கு இருந்தார், இன்றைக்கு ஆவியாக இருக்கிறார். எப்படி நாம் தொடுவது? நிச்சயமாய் அவரை தொட்டு அவரிடத்திலிருந்து நாம் அற்புதத்தை எடுத்துக்கொள்ள முடியும். விசுவாசத்தோட அவரை தொடுறவங்க வியாதியோட திரும்பி போனது கிடையாது. விசுவாசத்தோடு அவரை தொட்டவர்கள் சாபங்களோடு திரும்பி போனது கிடையாது, துக்கத்தோடு திரும்பி போனது கிடையாது. விசுவாசத்தோடு அவரை தொட்ட பொழுது அவருக்குள்ளிருந்து வல்லமை புறப்பட்டு வந்து அவர்களை சுகமாக்கினது, அவர்கள் வாழ்க்கையை மாற்றினது. 1 யோவான் 1:1 எப்படி நாம் ஆண்டவரை தொட முடியும்? எப்படி அவரிடத்திலிருந்து நாம் ஆசீர்வாதங்களை உறிந்து எடுத்துக்கொள்ள முடியும்? ஆதி முதல் இருந்ததும், நாங்கள் கேட்டதும், எங்கள் கண்களினாலே கண்டதும், நாங்கள் நோக்கி பார்த்ததும், எங்கள் கைகளினாலே தொட்டதுமாய் இருக்கிற ஜீவ வார்த்தை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். எல்லாம் உங்க பைபிளை கையில எடுங்க. ஜீவ வார்த்தை எங்க இருக்கிறது? இருக்கு. யோவான் 6:63 இயேசு சொன்னார், நான் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. இந்த வார்த்தை தான் இயேசு கிறிஸ்துவாய் இருக்கிறார். இந்த வார்த்தை என்னெல்லாம் சொல்லுதோ அந்த வார்த்தைக்குள்ளே அதை செய்வதற்குரிய வல்லமை இருக்கிறது. Whatever this word says, it has a potential to fulfill that word. இங்கே யோவான் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், நான் ஆதி முதல் இருந்ததும், இந்த வார்த்தை ஆதியில் இருந்தது, நாங்கள் கேட்டதும், இந்த வார்த்தையை நம்ம என்ன செய்யணும்? அதனால இப்ப கேட்டுட்டு இருக்கிறீங்க. வசனத்தை கேட்கறது முக்கியம், கவன சிதறாம கேட்கணும். அதான் கேட்டதும் எங்கள் கண்களினாலே. அப்ப பைபிள் எடுத்து வாசிக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்தோம். இதுதான் நான் சொன்ன, கவனம் சிதறாம தியானிக்கணும், கேட்கணும். சில பாத்தீங்கன்னா அந்த வார்த்தையை கேட்கறதுல பிசாசு எப்பயுமே இப்படி திரும்புவாங்க, அப்படி திரும்புவாங்க, அதை செய்வாங்க, இதை செய்வாங்க. வல்லமையை பெற்றுக்கொள்ள தடையாயிரும். என்ன காரியம் இருந்தால் அந்த வார்த்தையை உற்று நோக்கி பார்க்க வேண்டும். அப்போதான் அந்த வார்த்தை உள்ளார போகும். அந்த வார்த்தை இந்த காதுகள் வழியாக தியானிக்கும் போது, இந்த கண்கள் வழியாக இந்த வார்த்தை நம்முடைய இருதயத்துக்குள்ள, நம்ம ஆவிக்குள்ள போகும் பொழுது, அந்த வார்த்தை நம் ஆவியில் இறங்கும் பொழுது அற்புதம் நடக்கும், சுகம் உண்டாகும். நோக்கி பார்த்தது இன்னைக்கு மனதில் வச்சிங்க. வசனம் கேட்கும் போது, வசனம் நீங்க வீட்டில் தியானிக்கும் போது, என்ன சுத்தி நடந்தாலும் கவனத்தை வசனத்தை விட்டு திருப்பாதீங்க. வசனத்தை விட்டு நீங்க திருப்பலன்னா அந்த வார்த்தையை நீங்கள் தொடுகிறீர்கள் என்று அர்த்தம். அந்த வார்த்தையில் இருக்கிற வல்லமை உங்களை தொடும்,
நீங்கள் எப்படி இருப்பீர்கள் என்றால், நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை சந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல நீங்கள் இருப்பீர்கள். நீங்கள் செய்வது எல்லாம் வாய்க்கும், காரணம் நீங்கள் வசனத்தை தொட்டு கொண்டிருக்கிறீர்கள். அந்த பெண் வந்து இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை வார்த்தையா இருந்து அவரை தொட்டாள். அப்படி அவர் தொட்டப்ப அவருக்குள்ள இருந்த வல்லமை அவ அப்படி இழுத்துட்டான். மின்சாரத்தில் அந்த பல்பை கனெக்ட் பண்ணி பிளக்கில் வச்சா மின்சாரத்தை அந்த பல்பு இழுத்து எரியுது. அது மாதிரி உங்க ஆவி ஒரு பல்பு மாதிரி இருக்கு, அது அணைஞ்சு போயிருக்கலாம். ஆனால் நீங்கள் தேவனுடைய வார்த்தையை டச் பண்ணும்போது அந்த ஆவி அப்படியே பற்றி எரிகிறது. உங்களுக்குள்ளார ஒரு லைட் உண்டாகிறது, ஒரு வெளிப்பாடு உண்டாகிறது. வெளிப்பாடு வந்த பிறகு நீங்கள் வியாதியோடு இருக்க முடியாது. உங்களுக்குள்ளார எப்படி பல்பை கனெக்ட் பண்ணி சுவிட்ச் ஆன் பண்ணா பல்பு எரியும் போது இருட்டு இருக்க முடியாதோ, உங்களுக்குள்ள இருக்கிற அந்த மனித ஆவி தேவனுடைய வார்த்தையினால் அது பிரகாசிக்கும் பொழுது உங்க மைண்ட்ல இருக்கிற இருள் பயம் விலகி போகும். உங்க குடும்பத்தில் இருக்கிற சரித்திரம் அது எப்படி போகும்னே தெரியாது. உங்க சரித்திரம் அது டாட்டா சொல்லிட்டு போயிடும். நீங்க துரத்த வேண்டியதல்ல, துரத்த வேண்டியதல்ல, அது போய்விடும். ஹல்லேலூயா. ஆவியிலே ஒரு மனிதன் பற்றி எரியும் பொழுது பிசாசுக்கும் சாபத்துக்கும் தரித்திரத்துக்கும் நஷ்டத்துக்கும் வியாதிக்கும் அவன் வாழ்க்கையில் இடமே கிடையாது. Praise the Lord. ஜீவ வார்த்தையை பாருங்க, அங்க நாங்கள் நோக்கி பார்த்ததும், அடுத்த எல்லாம் சேர்ந்து வாசிப்போம், எங்கள் கைகளினாலே தொட்டதுமாயிருக்கிற ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப இந்த வசனத்தை நம்ம தியானிக்கும் பொழுது, அதனால்தான் பைபிள் அவசியம். இப்ப பாருங்க, நீங்க வசனத்தை வாசிச்சு வசனத்தை கேட்டு வசனத்தை நோக்கி பார்க்கிறதுனா தியானிக்கும் பொழுது, கூர்மையாய் கவனிக்கும் பொழுது, அடுத்தது எங்கள் கைகளினால் தொட்டதுமாயிருக்கிற அப்படி நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கும்போது தேவனுடைய வல்லமையை, அந்த வசனத்துக்குள்ளார இருக்கிற வல்லமையை நீங்கள் தொடுகிற ஒரு நேரம் வரும். அந்த செகண்ட் எப்போ வரும்னே நமக்கு தெரியாது, ஆனால் நீங்கள் தியானிச்சுட்டு இருக்கிற நேரத்தில் திடீர்னு வரும். நீங்கள் கவனமாய் கேட்டு கொண்டிருக்கிற நேரத்தில் திடீரென்று வரும், உங்களுக்கே தெரியாது. அந்த நேரத்தில் தேவனுடைய வல்லமை உங்கள் ஆவியக்குள்ளே கடந்து வரும் பொழுது உங்களை டச் பண்ண உடனே அந்த வியாதி உங்கள் சரீரத்தை விட்டு வெளியே போகும், அந்த சாபம் வெளியே போகும், அந்த கட்டுகள் உடைக்கப்படும், அந்த இருள் விலகும். ஹல்லேலூயா. காரணம் இது ஜீவ வார்த்தையாய் இருக்கிறது. This is a living word. அதனால முதல்ல அவ விசுவாசிச்சா, ரெண்டாவது இயேசு கிறிஸ்து இருக்கிற வல்லமையை அவள் உறிந்து எடுத்தாள். இயேசு தொட்டா, வஸ்திரத்தை தொட்டா வல்லமை அவளை தொட்டது, சுகமானாள், சுகமானாள். 12 வருஷ பிரச்சனை ஒரே தொடுதல்ல மறைந்து விட்டது. உங்களுக்கு 12 வருஷ பிரச்சனையோடு நிற்கிறவங்க நீங்கள் வந்திருந்தா கூட, கர்த்தருடைய வார்த்தையை உங்களை தொடும் பொழுது அது ஒரே இமைப்பொழுதிலே மாறி போகும். அதுக்கப்புறம் நடந்தது என்ன? மார்க் 5:34 Mark 5:34 அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. இன்னொரு இடத்துல ஆண்டவர் சொல்றார், யுவர் இங்கிலீஷ்ல, யுவர் ஃபெய்த் ஹஸ் மேட் யூ ஹோல். உன் விசுவாசம் உன்னை முழுமையாக்கினது, ரட்சித்தது. தொடர்ந்து வாசிப்போ. நீ சமாதானத்தோட போய், கவனிங்க, நீ எப்படி போ? சமாதானத்தோட. நீ எப்படி போ? சமாதானத்தோட போ. சமாதானம் வந்துருச்சு பாருங்க. Praise the Lord. பூரணம். இதுவரைக்கும் நீ சுகத்தில் குறைபட்டவளாக இருந்தாய், விசுவாசத்தோடு நீ வந்தாய், என்னை தொட்டாய், என்னுடைய வார்த்தையை நீ தொட்டாய்,
என்னுடைய வார்த்தையை நீ பெற்றுக்கொண்டாய். இப்பொழுது நீ சுகமடைந்தால் மாத்திரல்ல, நீ சமாதானமாய் இருக்கிறாய். நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். ராமே சொல்லுங்க, இதுதான் ரொம்ப முக்கியம். இது ஒரு பெரிய சீக்ரெட். சிலர்லாம் கிறிஸ்துவ வாழ்க்கையில தோல்வியில வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஏன் தெரியுமா? இந்த ரகசியத்தை அறியாததனால். Praise the Lord. When the day you know this truth, this revelation, you can walk in success. இந்த வெளிப்பாடு உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க வெற்றியாளர்களா வாழ முடியும். என்ன என்ன வெளிப்பாடு? எனக்கு என்ன தேவையோ அது இந்த வார்த்தைக்குள்ளே இருக்கிறது. Praise the Lord. நான் செய்ய வேண்டியது என்ன, இன்றைக்கு என்ன தேவையோ இந்த வார்த்தையில் இருந்து அதை நான் மொண்டு எடுத்துக்கொள்ள வேண்டும். ரெண்டு பேதரும் 1:3 தம்முடைய மகிமையினாலும் காரியத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய யாவற்றையும். இந்த உலக வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை காரியங்களையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினதும் அன்றி. ஆமென். உங்க வாழ்க்கைக்கு தேவையான யாவற்றையும். ஒரு சில காரியங்களைன்னு சொல்லிருக்கா, யாவற்றையும் சொல்லிருக்கா? நல்ல கவனிங்க. ஒரு சில காரியங்களா? யாவற்றையும். யாவற்றையும் அவருடைய தெய்வீக வல்லமை உங்களுக்கு தந்தருளினதும் அன்றி. கொடுத்திருக்கு. எங்க கொடுத்திருக்காரு? எதுல வச்சிருக்கிறாரு? 4 இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுவாபத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய வாக்கு தத்தங்கள் அருமையும் மேன்மையுமான வாக்கு தத்தங்களா இருக்கிறது. அந்த வாக்கு தத்தத்துக்கு உள்ளார தேவன் தம்முடைய திவ்ய வல்லமையை வைத்திருக்கிறார். Praise the Lord. ஒவ்வொரு நாளும் வேதத்தை எடுத்து நம்ம வாசிக்கும் பொழுது அந்த நாளுக்கு நமக்கு என்ன தேவையோ அதை நாம் வார்த்தையிலிருந்து எடுத்துக்கொள்ள முடியும். ஒரு சூழ்நிலை, இந்த சூழ்நிலை நான் எப்படி கடந்து வருவது, நான் என்ன செய்வது? வார்த்தைக்கு போகணும். ஜெபம் பண்ணிட்டு வேதத்தை எடுத்து வாசிக்கும் போது தேவன் அந்த வார்த்தையிலிருந்து பேசுவார். அந்த ஒரு வார்த்தையிலிருந்து நாம் வல்லமையை பெற்றுக்கொள்ள முடியும். அந்த ஒரு வார்த்தையை நம்ம டச் பண்ணும்போது நம்முடைய சூழ்நிலை மாறும். சூழ்நிலையை மேற்கொள்ளக்கூடிய ஒரு ஞானத்தையும் பலனையும் தேவன் தருவார். ஒரு தேவை வருது, என்ன செய்யறது? வேதத்தை எடுத்து வாசிக்கணும். வேதத்தை ஜெபம் பண்ணிட்டு வேதத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் வார்த்தையை கொடுப்பார். அந்த வார்த்தையிலிருந்து நாம் தேவைகளை தேவன் சந்திக்க வல்லவராயிருக்கிறார். வாக்கு தத்தங்கள் ஆண்டவருடைய வார்த்தை தான் நம்முடைய சூழ்நிலையை மாற்றக்கூடியதாக இருக்கிறது. ஆகையின் அந்த பூர்ண சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முதலாவது விசுவாசிக்க வேண்டும், இரண்டாவது வார்த்தையில் இருந்து நாம் வாக்கு தத்தங்களை சொந்தமாக்க வேண்டும். எனக்கு அன்பானவர்களே, கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்டோம். ஏசாயா 26:12 இப்படியாய் சொல்லுகிறது, கர்த்தாவே எங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவீர், எங்கள் கிரியைகளை எல்லாம் எங்களுக்காக நடத்தி வருகிறவர் நீரே. ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் பிடித்து கொண்டு ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது, ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தையை நம்பி ஆண்டவர் உம்முடைய வார்த்தையை விசுவாசிக்கிறேன், உம்முடைய வார்த்தையை சொல்லுகிறபடி செய்கிறேன் சொல்லும் பொழுது ஆண்டவர் கிரியைகளை செய்வார். ஆண்டவர் கிரியைகளை செய்யும் பொழுது நீங்கள் சமாதானமாக இருக்க முடியும். எல்லாவற்றையும் அவருடைய கரங்களிலே இன்றைக்கு ஒப்பு கொடுக்கிறீர்களா?
நாம் ஆண்டவர் கரத்திலே வைத்து உங்கள் வாழ்க்கை, உங்கள் குடும்பம், உங்கள் தொழில், உங்கள் எதிர்காலம் எல்லாவற்றையும் அவருடைய கரத்திலே வைத்து நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற அன்புள்ள பரலோக தகப்பனே, நீர் ஒருவரே சமாதான காரணர். நீர் கொடுக்கிற சமாதானம் நிலையான சமாதானம், மாறாத சமாதானம். இன்றைக்கும் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே எதெல்லாம் அவர்களுக்கு முன்பாய் நிற்கிறதோ அதை நீர் பொறுப்பெடுத்து கொள்ளும். நீர் அவர்களுக்காக கிரியை செய்யும். உம்முடைய வார்த்தையை நாங்கள் நம்பி நிற்கிறோம். நீர் யுத்தம் செய்யும் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த காரியங்களில் சமாதானத்தை தந்து, சுகத்தை தந்து, உடைய வாழ்க்கையிலே நல்லதொரு எதிர்காலத்தை தந்து, குடும்பத்திலே சமாதானத்தை தந்து, கையின் பிரயாசங்களிலே ஒரு நிறைவை தந்து ஆசீர்வதி. பயம் அவர் உள்ளத்தை விட்டு நீங்கி போகட்டுமாப்பா. சமாதானத்தினால் நிறைத்து வழி நடத்தும். நீர் அப்படி செய்கிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஆமென். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே அவருடைய சமாதானத்தை நிறைவாய் தருகிறார். நன்றி சொல்லி பெற்றுக்கொள்ளுங்கள். கடந்த வாரத்தில் அறிவித்தது போல தேவ சித்தத்தை கண்டறிய உதவி செய்கிற இந்த செய்தி டிவிடியை வாங்கி பயன்பெறுங்கள். எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் அடுத்த வாரம் இதே நேரம் நாம் சந்திப்போம். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். 1 யோவான் 2:17. தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்வது எப்படி? உங்கள் வாழ்க்கையில் இருக்க வேண்டிய நபர்களை குறித்து, நீங்கள் இருக்க வேண்டிய இடத்தை குறித்து, உங்கள் வாழ்க்கையின் காலங்களை குறித்து தேவன் திட்டங்களை வைத்திருக்கிறார். இதை அறிந்து செயல்படுவதில் தான் வெற்றி வாழ்க்கை உள்ளது. தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்வது எப்படி என்கின்ற டிவிடியில் பாஸ்டர் ஆர். பால் மோசஸ் அவர்கள் தேவ சித்தத்தை அறிந்து கொள்ள உதவும் வழிகாட்டிகளை பகிர்ந்து கொள்கிறார்கள். இச்செய்திகள் தேவனுடைய பரிபூர்ண சித்தத்தை நீங்கள் கண்டறிந்து செயல்படுத்த உதவி செய்யும். இந்த ஒளிப்பிழையை பெறுவதற்கு நீங்கள் எங்களோடு இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். இந்த நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று நம்புகிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களை எங்களுக்கு எழுதுங்கள். ஜெபம் மற்றும் ஆலோசனைக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: மனதுருக்க ஊற்றின் தேவ வீடு, தபால் பெட்டி எண் 201, உறையூர், திருச்சி 620003, தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9842450977, 9842450988. எங்கள் இமெயில் info@fountainofcompassion.org, pastormosescris@gmail.com. எமது ஞாயிறு ஆராதனைகளின் நேரடி ஒளிபரப்பை www.fountainofcompassion.org என்ற இணையதளத்தில் கண்டு ஆசீர்வதிக்கப்படுங்கள்.